ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சரஸ்வதி மழையர் மற்றும் தொடக்கப்பள்ளி கூடமலைங்க. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டத்துக்கும் பக்கத்தில் கூடமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க. இது ஒரு குட்டி பிரைமரி ஸ்கூல் தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் செடி மரங்கள் இதெல்லாம் சூழ்ந்த ஒரு சுற்றுச்சூழல், ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சண்டே எங்களுடைய ஹாஸ்பிட்டல் மூலம், நாங்கள் வந்து அதாவது சுகம் சர்வதேச இயற்கை மருத்துவமனை அபி கிளினிக்கு, இதன் மூலம் ஒரு ஃப்ரீ இலவச கேம்ப், அதாவது இலவச முகாம் போட்டிருந்தாங்க இந்த ஸ்கூலில். இதில் வந்து எனக்கு இந்த ஸ்கூலை பார்க்கும் பொழுதே ஒரு எப்படின்னா, ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. ஞாபகம் வருது பொக்கிசமாக நெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அது தாங்க ஞாபகம் வருது. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்கூலில் தாங்க நாங்கள் 19 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இந்த ஸ்கூலில் அதாவது 350 ரூபா சேலரியில் இந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேங்க. கொஞ்சம் 2 இயர்ஸ் போக சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதாவது 500 ரூபா பண்ணி கொடுத்தாங்கங்க. நான் லாஸ்ட் இந்த ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போதெல்லாம் 500 ரூபா தான். அதே மாதிரி இப்போ நான் 500 ரூபா சேலரி வாங்கும் போது, எங்கள் வீட்டுக்காரரும் வேறு ஒரு பிரைமரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணார், அவர் 1500 ரூபா சேலரி வாங்கினார். எங்களுடைய மொத்த சேலரி எவ்வளோ அப்படின்னா, அவருடையது 1500, என்னுடையது 500, 2000 தாங்க. 19 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2000 தான் எங்களுடைய குடும்ப வருமானமே மொத்தம். அப்படி நாங்கள் வாங்கின ஒருத்தவங்க இந்த ஸ்கூலில் சுகம் சர்வதேச இயற்கை மருத்துவமனை மற்றும் அபி கிளினிக் அப்படின்ற ஒரு பேரில் எங்களுடைய மருத்துவ மூலம் நாங்கள் இங்கே ஒரு இலவச கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா 350 ரூபா சேலரி வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் மூலம் இங்கே வந்து ஒரு கேம்ப் நடத்துகிறோமா அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது பெருமை அப்படிங்கிறத விட சந்தோஷம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு விடாமுயற்சி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம என்றைக்கு இருந்தாலும் அதனுடைய முயற்சி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த முகாமில் நாங்கள் பார்த்தேங்க. இது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ரான்சிஸ் எங்களுடைய தலைமை அலுவலகம் பாலக்கோட்டில் இருக்குது, அங்கேருந்து நாங்கள் வந்து ஃப்ரான்சிஸ் எடுத்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திட்டுருக்கோம். நர்சிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, டைப்பிங்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல் வைஸாக அபாகஸ் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்கூல் 500 ரூபா வாங்கினோம் அப்படிங்கும்போது, இன்றைக்கி இத்தனை நிறுவனங்கள் நாங்கள் நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கும் பொழுது, இது ஒரு முயற்சி தாங்க. முயற்சி ப்ளஸ் பயிற்சி இருந்தாவே ஒரு எதையும் சாதிக்கலாம், வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது. நாங்கள் இந்த இத்தனை நிறுவனம் நடத்துகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது. இப்போ சரிங்க, என்னுடைய கதையை நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த இலவச முகாமில் எந்த மாதிரியான நாங்கள் மக்களை வந்து நாங்கள் சந்தித்தோம், அவங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் இருந்தது, என்னென்ன வழிகள் உடம்புல இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஐயாலாம் வந்து ரொம்ப விவசாயம் தான் பண்ணுறாரு, பட் அவரால் வந்து ரொம்ப பேக் பெயின், முதுகு வலிங்களாம், சத்து இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இவங்களாம் சொல்கிறத பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னாங்க, வேலைக்கு போகிறாங்களே தவிர வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கிறோங்கிறது அவங்க ஃபஸ்ட்டாக நினைக்கிறாங்க. பட்டு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லைங்க. ஏன்னா இவங்க நல்லா இருந்தால் தாங்க வேலைக்கு போக முடியும். பாருங்கள், இந்த தாத்தாலாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தொட்டு தொட்டு காமிக்கிறாரு, இவங்களுக்குலாம் குழந்தைங்க இருக்கா இல்லையா என்னன்னே தெரியல, பாவம், நெஞ்சு வலிங்களாம் இவருக்கு. ஆனால் இவர் ஏறி வேலைக்கு போகிறாருங்களாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த அம்மா உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்து இந்த ஸ்கூலில் பெருக்கிற வேலை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு, இவங்களுக்கு வந்து இந்த வயசுலேயே பாருங்கள் ஸ்கின் வந்து அலர்ஜி மாதிரி ஏதோ கொப்பளம் கொப்பளமாக வருது. அவங்க ஏற்கனவே மெடிக்கலில் வேறு ஹாஸ்பிட்டலாம் காமிச்சாங்களாம், பட் சரி வரல அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், சரி வாங்க, எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நிறையா மெடிசன் இருக்குது, அது இல்லாமல் குணப்படுத்திடலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு க்யூர் ஆகிடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து சொன்னோம்.
அது மட்டும் இல்லைங்க, அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப சத்து இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உடம்புல சத்தே இல்லை, சொல்லப்போனால் ரத்தமே இல்லை. அப்போ தான் எங்கள் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் நல்லா பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எங்கங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதா இருந்து, எங்கள் வீட்டுக்காரர் வேறு இல்லை, பழம் எங்கங்க வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க, பெண்கள் வந்து கணவர் இல்லாத பெண்கள்லாம் குழந்தைங்களை வச்சு குடும்பத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க சொல்கிறாங்க பழம்லாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் எங்கள் டாக்டர் சொன்னாங்க, பழம் சாப்பிட்லாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் நல்லா எடுத்து சாப்பிட்டாவே போதும். அதாவது காய்கறி இப்போ கொஞ்சம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு அரை கப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கப்பாக எடுத்துக்கோங்க. எல்லா விதமான காயும் சாப்பிடுங்க. அது இல்லாமல் டெய்லியுமே வந்து நீங்கள் கீரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப எல்லா கீரையில் இருக்கக்கூடிய சத்து முருங்கைக்கீரையில் இருக்குங்க, அதனால் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாங்க. இதுலேருந்து இது மட்டும் இல்லைங்க, நிறைய அந்த அதாவது மொச்சக்கட்டை தானிய வகைகள்லாம் சாப்பிட சொன்னாங்க. கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, நரிப்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் சாப்பிட சொன்னாங்கங்க. ஏன்னா நம்ம உடம்பு உண்மையிலுமேங்க, நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எந்த மாதிரியான சத்துள்ள உணவு இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதாங்க நம்ம கவனிக்கணும். நம்ம அப்படி இல்லைங்க, சாதாரணமாக எதா போனோமா, இங்கே நல்ல கடையில் சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், அது என்னது பானிபூரி சாப்பிட்டோம், அது இதுன்னு ஏதாவது ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அது இதுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே தவிர, எந்த மாதிரியான இன்றைக்கி சத்தான கொஞ்சம் ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால் பழம் வாங்கி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பழம் வாங்கி சாப்பிடுங்க. பழம் வாங்கி சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரையோ இல்லை சந்தைக்கு போயிட்டு ஒரு நல்ல காய் கால் கப்புங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக, அதே மாதிரி அந்த மொச்சக்கட்டை இது மாதிரிலாம் வாரத்தில் 2-3 நாள் தட்டைப்பயிறு சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. வேக வச்சு சாப்பிட்றத விட நல்லா ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கு மறுநாள் காலையில் அதை தண்ணி வடிகட்டிட்டு அப்படி பச்சையாக சாப்பிட்றது இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இப்போது இதில் வந்து அவங்களுக்கு வந்து சரி, நான் அந்த அம்மா வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எங்களுடைய டாக்டர் நிறையா எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இந்த குட்டி தம்பிக்கு என்ன அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே சளி பிடிச்சி மாதிரியே இருக்குங்களாம், சளியே போக மாட்டேங்குது அப்படின்னாங்க. அவங்களுக்கும் நிறைய ஒரு இம்யூனிட்டி பவர் கூடுற மாதிரி நிறைய ஒரு எப்படின்னா ஃபுட் ஐட்டம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சுட தண்ணியில் எப்பயுமே சீரகம் வறுத்து போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கொடுங்க தம்பிக்கு, ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சில உணவு வகைகள்லாம் மாற்றி சொன்னாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த அக்கா எனக்கு பக்கத்தில் ஒரு அக்கா நிற்கிறாங்களே, செடி இழுத்து போட்டாங்களே, அவங்க தான் எனக்கு பிரின்ஸிபலாக இருந்தாங்க.